அந்த விளக்கத்தை உங்களுக்கு போட்டு விடுறான். அடுத்து சஹாபாக்கள், சஹாபாக்களை பற்றி பார்த்தீர்களா என்று சொன்னார்கள். பல முனைகளையும் கொந்தளிக்கிறார்கள். முதல்ல ஜாக்கில் இருந்து ஒரு அறிக்கை கண்டனம் தெரிவிக்கிறான். இது கண்டனம் தெரிவிக்கிறாங்களாம், இப்படி சஹாபாக்களை இழிவுபடுத்தி விட்டார்கள். என்ன கண்டனம் பார்த்தா, இது புதுசு இன்னைக்கு நான் சொல்றேன். முதல்ல இப்ப சஹாபி பேச வந்ததுனால சில சகோதரர் எனக்கு வந்து என்ன செய்யணும்னா கோரிக்கை வச்சாங்க, சஹாபி பெருசா பண்றாங்க, அந்த டாபிக் நீ விட்டுட்டு வேற டாபிக் போயிருக்கேன், விட மாட்டேன், முழுசா விளக்கலாம். ஏன் விடணும், என் நிலை என்னவோ கூட்டம் சேர்க்கறதுக்கான வளைஞ்செல்லாம் பேச முடியாது. மார்க்கத்தில் என்ன நிலையோ அதை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், ஏற்றுக்கொள்ளாடி போகட்டும். அப்படிதான் என்னுடைய அன்றும் இன்று என்னுடைய நிலைப்பாடு. சஹாபி வைத்துக் கொண்டே டேமேஜ் ஆகிட்டு இருப்பீர்களே, ஆனால் அந்த டாபிக் நான் கடந்து போகணுமா? கடந்து போக மாட்டேன். என்ன விஷயம், சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் 72 கூட்டம் என்ற ஒரு தலைப்புல ரமலான்ல உரை நிகழ்த்தணும். அப்ப ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து 72 கூட்டம் எப்படி உருவானது, அது ஒரு மாச உரை. அந்த ஒரு மாச உரையில சில நாட்கள் சஹாபாக்கள் டாபிக்கே நான் பேசியிருக்கிறேன், அதுக்கு பிந்தினவங்களை பேசியிருக்கிறேன், மன்னர்களை பேசியிருக்கிறேன், இமாம்களை பேசியிருக்கிறேன். 72 கூட்டத்தினுடைய உருவான வரலாறு, அவங்களுடைய கொள்கை கோட்பாடு எதனால் உண்டானுச்சு எல்லாத்தையும் நான் பேசியிருக்கிறேன். அப்படி பேசும் பொழுது சஹாபாக்கள்கிட்ட நிகழ்ந்த பல தவறுகளை நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். அதே நேரத்தில் இதையும் சேர்த்து பதிவு செஞ்சிருக்கேன். சஹாபாக்களை சொன்ன உடனே சஹாபாக்களை இழிவுபடுத்த நினைச்சிடாதீங்க. சஹாபாக்கள் வந்து நபியுடைய தோழர்கள், வஹி இறங்கின காலத்தில் வாழ்ந்தவர்கள், வஹி காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் என்று அங்கீகரிக்கப்பட்டு விட்டவர்கள். அவர்கள் எப்படிப்பட்ட தவறுகள் செய்திருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். அந்த விஷயம் வேற, அவங்க தியாகம் அந்த காலத்தில் நம்ம எல்லாம் இருந்திருந்தா இப்படி உறுதியா இருந்திருப்போமான்னு சந்தேகம். அவங்க உயிர் பணத்தை எல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு, சொத்து பத்தையெல்லாம் தியாகம் பண்ணிட்டு, ஊரையெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்க. வந்த ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மதீனா வாசிகள் எல்லாத்துலையும் பாதி பாதியை கொடுத்தாங்க. ஒரு கையளவு அவங்க செஞ்ச தர்மம் நம்ம உகது மலையளவு செஞ்சாலும் அடைய முடியாது. இப்படின்னு சஹாபாக்களின் சிறப்பை எல்லாம் சொல்லிவிட்டு, இப்படி சிறப்பு இருந்தாலும் அவர்கள் மனிதர்கள் என்ற முறையில் அவங்கள்ட்ட தவறுகள் இருந்துச்சு. அது இஸ்லாமிய அடிப்படை. இஸ்லாத்தின் அடிப்படை என்ன, சஹாபாக்கள் வந்து மதிக்கத்தக்கவர்கள், இந்த உம்மத்திலேயே அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். குறைந்த தவறு செய்தவர்கள் என்னவா நீங்க சித்தரிச்சிடக்கூடாது? அந்த ஷியாக்கள் பண்ற மாதிரி சஹாபாக்களை பூரா ஒட்டுமொத்தமா காட்சி வழி செஞ்சிடாதீங்க. அல்லது சஹாபாக்கள்னாலே அவங்க வந்து எந்த தப்பும் செய்யாத புனிதர்கள்ங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டையும் கொண்டு போயிடாதீங்க. அவங்களும் மனிதர்கள், எல்லா விதமான தவறுகளும் அவங்கள்ட்ட நிகழ்ந்து இருக்கிறது. நம்மள்ட்ட ரொம்ப அதிகமா இருக்கும், அவங்கள்ட்ட குறைவா இருக்கும். நம்மள 100ல 10 பேர் இருந்தாங்க, அவங்க 100ல 2 பேர் இருந்திருப்பாங்க. இல்லைன்னு சொல்லிடுறாங்கள, சஹாபாக்கள் அப்படி செஞ்சிருக்கிறாரோ, இப்படி செஞ்சிருக்கிறாங்க, எப்படி செஞ்சவங்களும் இருக்கிறார்கள். சஹாபி பற்றி கேட்கறதுனால சொல்றேன், சஹாபாக்களை பற்றி நீங்க 72 கூட்டத்துல எந்த அளவுக்குன்னு கேட்டா, சைபுதீன் ரசாதி அவர்கிட்ட விவாதம் பண்ணோம். இந்த நீங்கள் இந்த முகநூல்ல பாத்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த முகநூல்லைய அந்த கிளிப்பிங் எடுத்து நான் போட்டிருக்கிறேன். 2-3 ஆர்டிகள் கீழ அது இருக்கும். சைபுதீன் ரசாதி அவர் கேள்வியை கேட்பாரு, சஹாபாக்களை பதவி ஆசை பிடித்தவர்கள் அப்படின்னு போய் சொல்லிவிட்டார், அதை சொல்லிவிட்டார், இதை சொல்லிவிட்டார்னு சொல்லுவாங்க. அப்ப நான் பதில் சொல்லுவேன், சொல்லத்தான் செஞ்சேன், சொன்ன ஒரு காலத்துல மறக்க மாட்டேன், அங்கே சொன்னேன். பின்னாடி உட்கார்ந்து தலையத்துல ஆட்டிட்டு இருந்தாலும் தான் இப்ப என்ன செய்யறாங்க, இதுக்கு வந்துட்டு வரும் சொல்லி தெரியறாங்க. என்னவெல்லாம் சொன்னேன் அதெல்லாம் அந்த எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சொல்லியிருக்கிறேன். அதாவது கேமத்து நாள் நான் என்னவெல்லாம் சொல்லியிருக்கேன், 72 கொடுத்துருன்னு பாருங்க. கேமத்து நாள் எல்லாரையும் எல்லாம் எழுப்பிடுவோம். ஹெல்ப் பண்ண உடனே அங்க ஹவுலுல் கௌசர் வந்து தண்ணி இருக்குமா, அதுல ஒரு குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு தாகமே ஏற்படாது. அது வரும்போது அவங்கள வந்து மலக்கெல்லாம் தடுப்பாங்க, பிடிக்கப்படுவார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அஸ்னாபி அஸ்ஹாபி இவங்கெல்லாம் என்னுடைய தோழர்கள், தோழர்கள் சொல்லுவாங்க. சொன்ன உடனே அப்ப எனக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னு கேட்டா, இன்னவும் லம்யசாலு முர்த்ததீன அல ஆக்காபிக்கும் முன்பு ஃபாரத்தமும், நபியே நீங்கள் அவர்களை பிரிந்ததில் இருந்து அவர்கள் வந்த வழியே திரும்பி கொண்டே இருந்தார்கள், உனக்கு தெரியாது, சஹாபி சஹாபின்னு வந்துடாதீங்க என்று அல்லாஹ் கண்டிப்பான். இப்படிங்கிற ஹதீஸ் புகாரில 3349 ஹதீஸ்ல இருக்கிறது. இது ஹரிசா நானா சொன்னதா, ஹரிசு. அப்ப ரசூல்லா காலத்துக்கு பிறகு அவங்க வந்த வழியே போனவர்களும் இருந்தார்கள். இது ரசூல்லா பொய்யாக்கிய சஹாபாக்களை மதிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் பொய் சொல்றாங்க கூடாது. இதை சொன்ன ரசூல் முன்னறிவிப்பு என்ன சொன்னாங்க, முகமது உமக்கு பிறகு அவர்கள் வந்த வழியே போய்விட்டார்கள். அப்படி எல்லா சஹாபியும் தடுக்க மாட்டாங்க, சில பேர் தடுக்கப்படுவாங்க.
அவங்க சஹாபின் ரசூல் நினைச்சிட்டு இருப்பாங்க, அவங்களாம் என் தோழர்கள் தோழர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்ப அல்லாஹ் நினைச்சுவான், இல்ல அவங்க தோழர் இல்லைன்றோம். அப்ப ரசூல்லா சொல்லுவாங்க, ஈசா நபி சொன்ன பதிலே அப்ப நான் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன், குந்து அலைஹிம் ஷஹீதன் மா தும்து ஃபீஹிம் ஃபலம்மா தவஃபைதனி குந்த அந்த ரகீப் அலைஹிம். யா அல்லாஹ், நான் அவங்கள்ட்ட இருக்கும் போது நான் கண்காணிச்சிட்டு இருந்தேன், எப்ப நீ என்னை கைப்பற்றி கொண்டாயோ அதுக்கு நீ தான் பொறுப்பு, அவங்க மாறின எனக்கு தெரியாதல்லான்னு சொல்லி நான் ரிவர்ஸ் ஆயிருவேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரில 3349. இது என்ன காட்டுது, அவங்க நபி தோழர்கள் தான், நபி தோழர்களா இருந்தாலும் ரசூலுல்லாஹிக்கு பிறகு டோட்டலாகவே மாறியவர்களும் இருந்தார்கள் இருப்பார்கள், அது முன்னறிவிப்பு. இது ஒரு ஆதாரம், சகாபாக்களுக்கு நிலைப்பாடு. அவ்வளவு சகாபாக்களும் கடைசி வரைக்கும் பத்திரம் காற்றா இருந்தால் நீ நம்பினீர்களே, ஆனால் உங்க உணர்ச்சி சகாபாகோ கத்துவாங்க. இந்த விளையாட்டு நிக்க இஸ்லாத்துல ஆதாரம், ஆதாரத்தை பேசுங்க, ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுவதாக இருந்தால் இப்படி மாறியதை நீங்கள் மறுத்தால் நபியை மறுக்கிறீர்கள், நபியின் ஹதீஸை மறுக்கிறீர்கள். அதே மாதிரி வந்து இதே மாதிரி ஹவுல்ல தடுக்கப்படும் பொழுது யார் ரப்பி அஸ்ஹாபி, யாரா தோழர்கள் அவங்களை தடுக்காதேன்னு நான் கேட்பேன். அப்ப அல்லாஹ் எனக்கு சொல்வான், இன்னக்கலா அயில்மலக்க விமா ஆகதசு பாதர், நபியே உனக்கு பின்னால் அவர்கள் என்னவெல்லாம் புதிது புதிதாக உருவாக்கினார்கள் என்று உனக்கு இல்மு இல்லை, உனக்கு அறிவு இல்லை. இன்னகும் இருத்தத்து அல அதுபாரிகள் கஹக்கரா, அவர்கள் வந்த வழியை பின்னங்கால் பட பின்னங்கால் பிடரில் பட ஓட்டமிடித்தவர்கள் பின்வாங்கினார்கள், வந்த வழியே போய்விட்டார்கள், உனக்கு தெரியாது, இது பற்றிய ஞானம் உனக்கு இல்லை என்று அல்லாஹ் எனக்கு சொல்லுவான். இது புகாரியில 6585 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி இப்ப இதுல என்ன வழங்குது, சஹாபாக்களை பத்தி நினைக்கணும், அவங்க தியாகம் எல்லாம் அதெல்லாம் தனி, அதை வந்து அல்லாஹ் வந்து அவங்க அந்தஸ்து கொடுத்தா அதெல்லாம் தனி விஷயம். ஆனால் சகாபாக்களை பத்தி எப்படி நினைக்கணும் என்று கேட்டால், எந்த தப்புமே செய்யாத அப்படியே அப்படி இருந்தவங்க செஞ்சா கூட உடனே உணர்ந்து திருந்தி மாத்திக் கொள்ளக்கூடியவர்கள் நினைக்கிறீங்களே, அது இல்ல அப்படின்னு நினைத்தீர்களே ஆனால் அந்த ஷிர்க்குடைய ஒரு லெவலுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஒரு மனிதரை பற்றி எந்த ஒரு மனிதரை பற்றியும் நினைக்க கூடாது. அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்க சகாபாக்களை பற்றி நினைக்கிறீர்கள், ஒரு உணர்ச்சியை தூண்டி விட்டுருன்னா யாரா இருப்பான், ஜாகில் தான் செய்வான். அது தௌஹீத் ஜமாத்தில் உள்ள தாயிகள் செய்யறாங்க, சுன்னத் ஜமாத்துக்காக கத்துவார்கள் மக்களை தூண்டி விடுற மாதிரி. முதல்ல ஹதீஸுக்கு என்ன பதில், இப்படி செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா, இப்படி செய்வாங்கன்னா என்ன சித்திரம் என்னப்ப அடிபட்டு போச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்னு பாருங்க, என்னிடத்துல வந்து அப்போ அவங்க ஆரிப்பும் ஏறிப்பனே சில பேர் இடத்துல வருவார்கள், அவர்கள் கிட்ட நான் அவர்களை அறிவேன் அவர்கள் என்னை அறிவார்கள், அப்ப இது சஹாபிங்கிறது வேற ஆளுக்குன்னு விளக்கம்லாம் கொடுப்பாங்க, அதை மறுக்கிற ஹதீஸ் இது. ஆரிப்பும் யாரிப்பூனி, அவங்களை நான் அறிவேன் என்னை அவர்கள் அறிவார்கள், சும்மயுஹால் பைனியும் பைனகும், எனக்கு அவங்க தெரியப்படப்பட்டு விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இதே வார்த்தை சுஹுக்கன் சுஹுக்கன் லிமன் பத்தல பாதி, எனக்கு பிறகு மார்க்கத்தை மாற்றியவர்கள் நாசம் உண்டாகட்டும் என்று நான் சொல்லிவிடுவேன். இது புகாரில 7050 ஹதீஸில் இருக்குது. இதுல என்ன வழங்குது, அப்ப முதல் விஷயம் சஹாபாக்கள் தியாகம் பண்ணினார்கள் உண்மை, இஹ்லாஸோட இருந்தார்கள் உண்மை. சிலர் அனைவரும் அல்ல, நான் சொல்லக்கூடியது சஹாபாக்களில் சிலர் நபியின் காலத்திற்கு பிறகு விதத்தை உண்டாக்கினார்கள், வந்த வழியே போனார்கள், அவங்க தடுக்கப்படுவார்கள் மறுமையில, என்னால் கூட அவங்களை காப்பாற்ற முடியாது. அப்ப இது ஹதீஸ் இல்லையாப்ப, சஹாபாக்களை திட்டாதீங்கன்னு சொல்றது மட்டும்தான் ஹதீஸா, இது இதையும் சேர்த்தன, இது நான் இன்னைக்கு சொல்லலையே, 72 கூட்டத்தில் இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன், நபித்தோழர்களும் நமது நிலையும் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன் இதெல்லாம். அப்ப நபித்தோழர்களை பத்தி இதான் விஷயம். அடுத்து என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தரை ஒருத்தர் வெட்டி கொண்டு நீங்கள் காஃபிர் ஆகிவிடாதீர்கள், லா தர்ஜூ பாதி குஃபாரா, எனக்கு பிறகு காஃபிர் ஆகிறாதீங்க, எதிரிப்பு பாவத்துக்கும் ரிகாப பாவம், ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர் ஆயுதம் தூக்கி நீங்கள் காஃபிர் ஆகிவிடாதீர்கள் ரசூல் எச்சரிச்சாங்கல்ல. புகாரில 121 ஏராளமான இடத்துல இருக்கு, 121 ஹதீஸ்ல இருக்குது. அப்ப இவ்வளவு எச்சரிக்கைக்கு பிறகும் சஹாபாக்களுக்கு மத்தியில சண்டை வந்துச்சு வரலையா, சஹாபாக்கள் தானே, இப்ப அலியும் சஹாபி தான், மாவியாவும் இதெல்லாம் 72 கொடுத்து நான் சொல்றேன். அப்போ என்ன செய்யல, சகாபாக்களை இவன் திட்டி விட்டாருன்னு யாரும் சொல்ல காணாம் இந்த கூட்டம், ஓ சகாபாக்களை என்ன சொல்லிவிட்டான், நான் இங்க போய் சொன்னேன் ரசூலுல்லா சொன்ன எடுத்து காட்டினேன், அதை பதிவு பண்ண புகாரிட்ட போய் கேளு, ஆதாரப்பூர்வம் ஹதீஸும் சொல்லி ஹதீஸை மறக்க கூடாதுங்க, ஒரு பக்கம் ஹதீஸை மறக்க கூடாதுங்க, இன்னொரு பக்கம் வந்து ஹதீஸ் சுத்தி கேட்டுட்டு நீங்கள் யார் அவுளியாக்களுக்கு உள்ள டாபிக் தான் எதுவும் அவுளியான்னு ஒரு இடத்த வச்சிருப்பான், எத்தனை ஆயத்தை போட்டாலும் உனக்கு நீங்க, எத்தனை ஹதீஸை போட்டாலும் மாறாது, அப்படி இருக்கக்கூடாது. சஹாபி இது இருக்கு ரைட்டு,
சஹாபி எதுக்கு மதிக்கிறான், நம்ம அந்த மார்க்கம் சொன்னதுனால மதிக்கிறோம். மார்க்கம் என்ன மாதிரி சொல்லி இருக்கிறது ரெண்டையும் பார்க்கணும்ல. அவங்கள ஒசத்தையும் சொல்லி இருக்கிறது, அவங்களுடைய சின்ன சின்ன அமலுக்குரிய நன்மை நம்ம பெரிய பெரிய அமல் கூட கிடைக்காது, அதெல்லாம் தனி விஷயங்கள். அதே நேரத்துல இப்ப தவறே செய்யாத சகாபின்னா மலக்குதான் அப்படி இருந்தாருல, கொலை செஞ்சுக்க யுத்தம் அலிரலில் ஆனவர்கள் யாரு, ரசூல்லாவுடைய மருமகன் ஆயிஷா நாயி யாரு, ரசூல்லாவுடைய மனைவி, அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில தானே ஜமல் யுத்தம் ஒட்டக போர் நடந்துச்சு. அந்த ஒட்டக போர்ல கலந்துகிட்டவங்க எல்லாம் யாரு, ஆயிஷா நாயோட இருந்தவங்க எல்லாம் அதுல சில சகாபாக்கள் இருக்கலையா, அலிரலில் ஆனோட இருந்ததுல சகாபாக்கள் இருக்கலையா, அப்ப சகாபாக்களுக்கு மத்தியிலே தானே மத்தவங்களும் கலந்துருப்பாங்க, அடுத்த ஜெனரேஷன் சேர்ந்திருப்பாங்க, சகாபாக்களும் இருந்தாங்களா இல்லையா. அப்ப சகாபாக்கள் இருந்துட்டு அந்த போர்ல என்னதான் செஞ்சாங்க, கொல்லப்படவே இல்லையா ஒத்தருமே, அப்ப இது செய்யலாமா, இத கூட செஞ்சார்கள். அப்படி சொல்லும் போது என்ன செய்வோம், அதுக்காக வேண்டி அவங்களை ஏசிடாதீங்க, அவங்களுடைய தியாகத்திற்காக வேண்டி அல்லாஹ் இதை மன்னிக்க கூடியவன், அவன் மன்னிப்பான், அதுக்காக நீங்க அந்த புன்மாரி எடுத்துக்கிறாதீங்க. செஞ்சாங்களே மனிதர், இந்த மனிதர் தன்மையிலிருந்து அவங்க விடுபட்டாங்கிற மாதிரி சித்தரிக்கிற விளையாட்டுலாம் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னமே, இது வந்து இந்த விபச்சாரம் செஞ்சதா சொல்றாருன்னு சொல்றீங்களே, அதை விட கொலை பெரிய விஷயம் தானே. கொலை செஞ்சிருக்காங்கன்னு நான் சொன்னேன், அப்ப உங்களுக்கு போக வரக்காணமே, சஹாபாக்கள் கொலை செஞ்சார்கள், கொலைன்னு சொல்ல போச்சு அப்படின்னா அப்ப ரசூல் நடந்து கேட்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு மாற்றமாக அலிரலில்லானவர்களும் ஆயிஷா நாயும் சண்டை போட்டாங்களா இல்லையா, அதே மாதிரி மாவியார் அலி இல்லாமல் யாரு, ரசூல்லாவுடைய மனைவியுடைய சகோதரர் சகோதரர் தானே, மைத்துனர் தானே, அவர் மைத்துனருக்கும் மர்மவனுக்கும் சண்டை வந்துச்சுல, அலிரலில்லானுக்கும் மாவியாவுக்கும் நடந்துச்சா இல்லையா சிஃபின்ங்கிறது போர், அந்த போர்ல கலந்துகிட்டவங்களாம் யாரு, இவருக்கு இருந்தவர்கள் எல்லாம் முனாபிக்கிறவங்களும் முனாபிக்கா இருந்தாங்க, அதுலயும் சஹாபி தானே இருந்தாங்க. அப்ப சஹாபி எந்த காரியத்தை செஞ்சால் குஃபுருல் சேக்கும் என்று ரசூல்லா சொன்னார்களோ அதை சஹாபாக்கள் இதை நம்ம நிலைப்பாடு மதிப்போம், ஆனால் நீங்க மலக்கு மாதிரி நினைச்சீங்கன்னா எடுக்க முடியாது, அவர்கள் மனிதர்கள் நம்மளோட கம்மியா இருக்கணும்னு சொல்லிட்டு போங்க. இதை செஞ்சாங்களா இல்லையா, ஆட்சி அதிகாரத்தை இருந்து கொண்டு ரெண்டு பேரும் பவர் ஆயுதம் தாங்கி செஞ்சா ஆயுதம் தூக்க கூட இருந்துச்சா இல்லையா. அப்ப விமர்சனத்துக்காக அதை சொல்லியிருக்கிறோம், அவர்களை விமர்சனம் செய்வதற்காக இதை எடுத்து காட்டவில்லை, நபி தோழர்கள் உஸ்தாத் எழுதியிருக்கிறோம், மனிதர்கள் என்ற முறையில் இத்தகைய பாரதூரமான காரியத்தை அவர்கள் செய்திருக்கும் பொழுது அவர்களின் நடவடிக்கை எப்படி மார்க்க ஆதாரமாக முடியும் என்பதற்காக இதை எடுத்து காட்டுக்கிறோம் புஸ்தாத் எழுதியிருக்கோம் நபி தோழர்கள். அப்ப இதை ஒண்ணு பாத்துக்கிறேன். அதுக்கடுத்து வந்து கர்பலா நடந்துச்சு, கர்பலாவில் வந்து சஹாபாக்கள் ரொம்ப மிக குறைந்த அளவில் இருந்திருக்கிறாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டாங்க இல்லையா, அது யசீது பக்கம் இருக்கட்டும் இவர் பக்கம் இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்து சஹாபி இல்லாம தாபியங்கள் தானே, தாபியங்கள் மத்தியிலான சண்டை நடந்துக்கிடுச்சு, அவங்க யாரு இதையெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்ப ஒரு முஸ்லீமுக்கு எதிராக வந்து ஒரு முஸ்லீம் ஆயுதம் ஏந்த கூடாது உலக தெளிவா இருக்கும் பொழுது அதையே அவங்க செஞ்சாங்களா இல்லையா, அதை வந்து பாத்துக்கோங்க. அடுத்து வந்து அதுல நான் சொல்றேன், என்ன சொல்றேன், இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க, உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்கன்னா என்ன மாதிரி இருக்கிறாங்க, பெரிய ஹதீஸ் நீங்க பாத்துக்கோங்க, 4447 4447 ஹதீஸ் புகாரில பெரிய ஹதீஸ், நீங்களே படிங்க நிறைய உண்மைகள் உங்களுக்கு விளங்கும். அப்ப அந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து அப்துல்லா இப்னு அப்பாஸ் அலி இவங்க எல்லாம் செய்யறாங்க பேசுறாங்க, பேசிட்டு ரசூல்லா எப்படி இருக்கிறாங்கன்னு அதுக்கு நல்லபடியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ரசூல்லாட்ட போய் நம்ம என்ன செய்வோம், முடியாம இருக்கிறாங்க அது மரணத்தினுடைய அறிகுறி நல்லா தெரியுது, நம்ம போய் என்ன செய்வோம்னு கேட்டா ரசூல்லாட்ட நம்ம பதவி கேட்போம், உங்களுக்கு பிறகு அந்த அதிகாரம் எங்களுக்கு வரணும்னு கேட்போம், எங்களுக்குனா யாருக்கு, ரசூல்லாவுடைய குடும்பத்தாருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப இயலாத நிலையில் இருக்கிறாங்க, இது அவங்களுடைய முகத்துல வந்து என்ன செய்கிறது, மரண கலை தென்படுகிறது. அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தாருக்கு மரணம் ஏற்படும் பொழுது மூஞ்சி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ரசூல்லாவுடைய முகம் தென்படுகிறது, அனைவரும் சீக்கிரம் மரணித்து விடுவார்கள். அவங்க உசுரோட இருக்கும்போது என்ன செய்வோம், இந்த அம்ரு இந்த அதிகாரம் ரசூல்லாவுக்கு பிறகு ஆட்சி இருக்கல, அந்த ஆட்சியை எங்களுக்கு கேட்போம், எங்களுக்கு தந்துருங்கன்னு கேட்போம் அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்பாஸ் அப்து அலி அலி நானுலாம். அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ரசூல்லாட்ட நம்ம கேட்டுடலாம், தந்துட்டான் ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு கிடையாதுன்னு என்ன செய்யறது, இனிமே யாரும் தரவே மாட்டாங்க பெரும்பாலும் இந்த பதவியை, ரசூல்லாவே நமக்கு மறுத்து விட்டார்களே ஆனால் தந்துட்டாங்கன்னு அலகம் இல்லை வாங்கிட்டு வந்துருவோம், அவங்க மறுத்து விட்டார்களே ஆனால் அப்போ மன அதாவது எப்படி இருக்கு, ஒல்லாஹி லைன் சால்நாகா ரசூல் அல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
ரசூலுல்லாஹ்விடத்திலே நாம் அந்த பதவியை கேட்டு மனானாக அவர்கள் நமக்கு மறுத்து விட்டார்கள் என்று சொன்னால் லா யோதி ஹன்னாஸ் பாதகு, நமக்கு மக்கள் அதிபர் அந்த பதவியை தரவே மாட்டார்கள். கேட்கும்போது நம்ம கண்ணீர் வருது. அந்த நேரத்துல வந்து இந்த பதவி நமக்கு கிடைச்ச நல்லா இருக்கும் நினைச்சிருக்காங்க. அடி சொல்லுது, அப்ப மனிதரா தான் இருந்திருக்கிறாங்க. நம்ம கூட நினைக்க மாட்டோமே, நம்ம வாப்பாக முடியாம இருக்கும்போது சொன்னதுதான், இல்ல சொன்னதான் மறக்க மாட்டேன், அதுல என்ன புரியுதோ அதுதான் சொல்லுவேன். நீங்க ஆதரிக்கணும், எத்தனை பேர் சப்போர்ட் பண்ண அது எனக்கு தேவையே கிடையாது. வழங்குதா, சரியானதை நான் சொல்லுவேன். நீங்க ஏத்துக்கணுங்கிறதா சொல்லவில்லை, மார்க்கத்துல உள்ளது சொல்லணும். அல்லாஹ் ஏத்துக்கிறதுதான் நான் சொல்றேன். அப்ப நான் என்ன அதுல கேட்கிறேன், எப்படிங்க யாரா சொல்லலாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மறு முடியாம கிடக்குறாங்க. அந்த ஒரு கவலையை மிகைத்து சீக்கிரம் போய் சேர்ந்துருவாங்க, நம்ம பதவியை கேட்போம் அப்படின்னு ரசூல்லாவுடைய குடும்பத்தை சேர்ந்த அப்பாஸ் அலி எல்லாம் பேசிக்கிட்டு மசோரா பண்றாங்கன்னா இது என்னங்க இது? அப்ப கேட்க கூட வேணான்னு கூட இது முடிவு எடுக்கிறாங்க. பதவி தந்துட்டா அல்ஹம்துலில்லா, குடும்பத்தாருக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கேமராள் வரைக்கும் நம்ம குடும்பத்தார் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொல்லி ஆட்சிக்கு வருவதற்கு தடையாயிரும் என்பதற்காக நாங்க கேட்க மாட்டோம்னு சொன்னாங்கன்னு புகாரில 4447 ஹதீஸ்ல வருது. இது என்ன தன்மை? இது குறை சொல்றேன் சொல்லல, நீங்க மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவர்னு காட்டுவதற்கான சொல்றேன். மனிதர்கள் தான் நீங்க வலைக்கு இந்த சகாபிய காலத்தால் முந்தியவர்கள், தியாகம் செய்தவர்கள் இல்லைங்களா. அவங்க அந்த தியாகத்துக்காக வேண்டி அல்லாஹ் வந்து நம்ம தவறுகளை எந்த அளவுக்கு கடுமையா பார்ப்பானோ பார்க்க மாட்டான். பதில் வாசிகள் நல்லா சொன்னா, ஏமாலும் ஆசியத்தும் நினைச்சே செஞ்சு போங்க, நான் மன்னிச்சுட்டேன் அந்த நெருக்கடியான காலத்துல. அது செய்யலன்னு சொல்லிடாது, மன்னிச்சுட்டாங்கிற விஷயம் வேற, செய்யலன்ற கூட இப்படி எல்லாம் கூட நினைஞ்சாங்க இருந்தார்கள் நான் சொல்லியிருக்கிறேன்ல. இதுக்கு ஏன் நீ ஒருத்தர் பதிலளிக்கல, இதுக்கு கேட்டுக்கணுமா இல்லையா? கூட இருக்கும்போது இருந்தீங்க 22 இதுதான செய்வதில் சாதி விவாதத்திலும் கேட்டாரு, இதுதான பதிலும் சொன்னேன், நான் மறக்க மாட்டேன், இதுதான் செய்தனா அப்படித்தான் நினைக்கிறவங்க சொல்லியிருக்க கூடாது, அவங்க ஆசைப்பட்டிருக்க கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை நினைச்சு கவலை தான் பட்டிருக்கணும். அப்ப நம்மளே இருந்தா கூட கவலைப்பட்டிருப்போம், ஏன் இப்படி செஞ்சாங்க, நமக்கு இது புரியவில்லை ஆனா செஞ்சார்கள் அப்படி சொல்லியிருக்கோம். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்க, மூத்தா போன பிறகு யாருக்கு பதவின்னு சண்டை போட்டாங்களா இல்லையா? எந்த அளவுக்கு சண்டை போட்டாங்க? நாட்டை பிரிச்சுக்கிறோம், மின்ன அமீரும் மின்கும் அமீர், அன்சாரி உனக்கு ஒரு அமீர் வச்சுக்க, எனக்கு ஒரு அமீர், ரெண்டு சுண்டாக்கு நாட்டை, எங்களுக்கு முஹாஜிருக்கு ஒரு அமீர் இருப்பாரு, அன்சாரிக்கு ஒரு அமீர் இருப்பாருன்னு பேசினாங்களா இல்லையா? யுத்த மந்திரம் அளவுக்கு குழப்பம் வந்துச்சா இல்லையா? அப்ப ஏன் இப்படி வந்துச்சு அந்த பதவிங்கிறது, ஏன் இப்படி வந்தது? இப்ப நம்மளே சாதாரண கிளை மாவட்ட பொறுப்பு இருக்கும் போது விட மாட்டேங்கிறோம், இவ்வளவு அநியாயம் இருந்தாலும் அந்த இதை நம்ம விடக்கூடாதுன்னு நினைக்கிறோம்ல. அது மாதிரி தானே இதுவும் இருந்திருக்குது, பெரிய பதவியில் சாதாரண விஷயமா? அப்ப எங்களுக்கு ஒரு அமீர் உங்களுக்கு ஒரு அமீர்னு பேசினாங்களா இல்லையா? இது புகார்ல கதையா கத்துக்கதையா? இது நிறைய ஹதீஸ்ல இருக்குது, புகார்ல 3668 ஹதீஸ்ல இருக்கா இல்லையா? அப்ப இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த வந்து ஏன் அப்படி செஞ்சாங்க அதை நீங்க பாக்கணும். அப்ப இதுல இதெல்லாம் எது சொல்றோம்னு கேட்டா, இந்த பதவிக்காக இதெல்லாம் எல்லாத்தையுமே இருக்குது, இதை விளங்கி கொள்ள வேண்டும். இப்படிலாம் வந்து சகாபாக்கள் இருந்திருக்கிறாங்க. அது போக இன்னும் பாருங்க, சில பேர்லாம் சொல்றேன் சகாபாக்களை வச்சு வந்ததுனால. ரசூலுல்லாஹ் காலத்துல வந்து அப்துல்லான் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு வந்து பட்டப்பேரு ஹிமா, கழுதன்னு பட்டப்பேர் வச்சிருக்கிறாங்க. கானை அக்கப்ப ஹிமாரன், அவர் ஹிமாரன் பட்டப்பேர் அவருக்கு இருந்துச்சு. அவர் என்ன செய்வார்னு கேட்டா, கானை உலகிக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அவங்க சிரிக்க வைப்பாங்க. அவர் கொஞ்சம் ஜோக்கு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து ஏதாவது சிரிக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு நகைச்சுவை உணர்வு மிக்க ஒரு யாரு, இந்த அப்துல்லான் ஒரு ஆள், அவர் ரசூலா சிரிக்க வைப்பாங்க. இவர் என்ன செய்வார்னு கேட்டா, தண்ணி அடிக்கிறாள். தண்ணி அடித்த உடனே ரசூலுல்லாஹ் வந்து பல தடவை தண்ணி அடிச்சதுக்காக வந்து இந்த சவுக்கடிலாம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு நாள் செஞ்சிருக்காருன்னு கேட்டால் மறுபடியும் கொண்டு வர்றாங்க. அப்போ போதையோடு வர்றாரு, முத ஒரு காலம் மதுபானம் குடிச்சதுக்காக வேண்டி அவர் தண்டிக்கப்பட்டாரு, மறுபடியும் ஒருக்காகவும் தண்டிக்கப்படுறாரு. அப்போ தண்டிக்கப்படும் போது கீழே இருந்த ஒரு ஆள் சொன்னாங்க, அல்லாஹ் அல்லாஹ் அவனை நாசமாக்குந்தாள, ஏற்கனவே குடிச்சிட்டு வர்றான், ரசூலுல்லாஹ் அடிச்சு வரட்டுறாங்க, மறுபடியும் ஒருக்கா வர்றான் எப்படின்னு சொல்லி கோபப்பட்டு என்ன செய்யறாரு, லானத்து அல்லாஹும் லானஹு, தௌஹீத் ஜமாத்தால் எதுக்குத்தான் லானத்து கேட்கறாங்கல்ல, அந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இறைவா அவரை சபித்து விடு அப்படின்னு கேட்கறாங்க. ஏன் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இருந்து கொண்டு ஒரு சஹாபியா இருந்து கொண்டு ஒரு தோழரா இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ் நெருக்க சிரிக்க வைத்துக் கொண்டு கூட இருந்து கொண்டு இவர் கூட குடிச்சு வந்து நிக்கிறாரு, ஏற்கனவே ஒரு அடி கொடுத்துருக்கு மர வந்து நிக்கிறாரு அப்படின்னு சொன்னவுடனே, அப்ப மாசு மாயு தாபி
எத்தனை நேரம் பிச்சு பிச்சுக்கு வர்றீங்க? அப்ப நிறைய செஞ்சுக்கான இருக்கு. தண்ணி அடிச்சதுக்காக வேண்டி மார்க்கத்துல தடுக்கப்பட்டுருச்சு அவர் நபித்தோடரு. ஆனால் அந்த தண்ணி பழக்கத்தை அவர் விட முடியல. எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா யூத்தாபி என்ன திருப்பி திருப்பி இருந்தாலும் இப்படி அதிகமா கொண்டு வந்துட்டு இருக்கா, பிச்சு பிச்சுக்கு வரீங்களப்பான்னு கேட்கறாங்க. கேட்டுட்டு அல்லாஹு மல்அன்ஹு, ரெட்டி குடிகார ஒரு ஆளா இருக்கிறதுனால இவர் நாசமாக்குன்னு கேட்கறாங்க. இப்போ கால நபி சொல்லாத ஒரு சொல்ல சொல்றாங்க, லா தல்அனுஹு, சபிக்காதீங்க அவரை. இப்போ வல்லாஹி அல்லாஹ் சத்தியமா சொல்றேன், மா அலிம்து இன்னஹு யுஹிப்புல்லாஹ் வ ரசூலுஹு, இவர் வந்து அல்லாஹ் ரசூலை வந்து என்ன செய்யறாரு, விரும்பக்கூடியவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அவர் சொல்லி காட்டுறாங்க. அப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, சஹாபி தானே, சஹாபியா இருந்து ஒருக்க தண்ணி அடிக்கிறாரு அடி கொடுக்கறாங்க, ரெண்டாவது அடிக்கிறாரு அடி கொடுக்கறாங்க, மறுபடியும் கொண்டு வர்றாரு, சபிக்கிறாங்க, சபிக்காதுன்னு சொல்றாங்கன்னா, இப்ப இப்படி வந்து ஏதோ ஒரு தடவை தவறா செஞ்சு விட்டு மறுபடியும் செஞ்சார்களா செய்வார்களா செய்வார்கள் உடனே உணர்ந்து கொண்டு அதுக்கு பிறகு தானா வந்து விடுவார்கள் சொல்லி புடிச்சுக்கிட்டு வந்தாங்க. இவரை திருப்பி திருப்பி கொண்டு வர்றாங்க. அப்ப சஹாபாக்கள் எல்லாரும் இருந்தாங்க, இல்ல நம்ம சமூகத்தில் ஒரு குடிகாரன் வந்து இப்படி நிறைய இருப்பானா இல்லையா, இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இருந்தாங்களா இல்லையா, இவர் வந்து கெட்டவரா சஹாபியா இல்லையா, அவரு ரசூலுல்லாஹ் விருப்பமா தானே இருந்தாரு, அவருக்கு அறிவுரையும் சொல்லுவாங்க அடிக்க வேண்டிய அடிக்கவும் செய்வாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் அவர் வந்து சஹாபியாக இருந்தாரா இல்லையா, அதான் கேள்வி. இப்படி ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி வந்துங்க, இதெல்லாம் எது சொல்றேன்னு கேட்டா, நீங்க சஹாபாக்களை திட்டான் ஒரு மாதிரியை பிரிட்ட கொடுக்குறீங்க. நாங்க எதையுமே கூட குறையும் சொல்ல கிடையாது. ஹதீஸ்ல என்ன இருக்குதோ அந்த எல்லைக்குள்ளதான் சஹாபாக்கணும். எங்களை விட மேலானவர்கள் ஹதீஸ்ல இருக்குது, குரான்ல இருக்குது, சிறந்த சமுதாயம் ஹதீஸ்ல இருக்கு, அதை ஏத்துக்கணும். நம்ம 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 என்னதான் தலையில் நின்று அமைப்பா செஞ்சாலும் அவங்க இப்ப தடைய முடியாதா, அதெல்லாம் ஏத்துக்கணும். அதே நேரத்துல வந்து மனிதராக இருந்தார்களா இல்லையா, சஹாபிங்கிற ரசூலுல்லாஹ்வை பாடம் படிச்சதுனால எந்த தப்பும் மட்டும் வரவே வராது, வந்தாலும் உடனே சுதாரித்துக் கொண்டு அதுல இருந்து பாவம் பண்ணி விட்டு தனக்குத்தானே மரண தண்டை வாங்கி கொள்வார்கள் என்று சொல்றீங்களே, அப்படித்தான் எல்லாரும் ஒரே ஒரு மாயிச சம்பவத்தை வச்சு நீங்க சொல்றீங்க, அப்படிதான் எல்லாம் இருந்தாங்களா இல்ல, எல்லாரும் மாதிரி இருந்தாங்க இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு போர்க்களத்துல வந்து ஹைபர்ல ஒருத்தர் கொல்லப்பட்டார், கொல்லப்பட்டவனா எல்லாம் ஷஹீது ஷஹீதுங்கிறாங்க. ஹைபர்னா ரசூலுல்லாஹ் காலத்துல உள்ளதுதானே, ரசூலுல்லாஹ் ஆயத்தோட இருக்கும் போது உள்ளதுதான், இது முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, ஷஹீதுன்னு இல்ல, கல்லா இன்னி ராயத்துஹு ஃபின்னார், அவரை நரகத்துல நான் பாக்குறேன், அவர் இறந்துட்டாரு ஷஹீதுங்கிறாங்க, போர்ல இறந்துருக்கிறாரு ஷஹீதுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் நரகத்தில் நான் பார்க்கிறேன், ஏன் பாக்குறேன்னு கேட்டா, அவர் போர்க்களத்துல எதிரிகள் திறந்து கைப்பற்றின போர்வை இருக்கும்போது அந்த பொருள்கள் அது எல்லாத்தையும் வந்து ரசூலுல்லாஹ் ஒப்படைக்கணும் தளபதிட்ட, அவங்க பார்த்து பிரிச்சு என்ன செய்வாங்க கொடுப்பாங்க, இவர் ஒரு பொருள் அமைக்கிட்டார், அந்த நிலையில வைத்து ஒழித்து வைத்துக் கொண்டு அப்புறம் கொல்லப்பட்டார். அவர் போர்க்களத்தில் கைப்பற்ற பொருள்களை வந்து ஒரு மோசடி பண்ணிட்ட காரணத்தினால அவரு நரகவாசி அப்படின்னு சொன்னவன நரகத்துல கண்டேங்கிறாங்க ரசூலுல்லாஹ். என்ன காட்டுது, போர்க்களத்துக்கு கூட எவ்வளவு பெரிய விஷயம் உயிர் தியாகம் பண்றது, அதுதான் வந்தார் அவர். அப்படி வரும்போது கூட ஒரு பொருள் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொன்னா நம்ம அந்த பொருளை எடுத்துக்கலாமே ஒரு சேதம் வந்துருக்க பாருங்களேன், அது போய் எடுப்பாரா, உயிர தியாகம் பண்ண வர்ற ஒருத்தர் ஒரு பொருளை ஒரு போர் வைத்து ஒழிச்சு வைக்கிறாருன்னு என்ன அர்த்தம், இது வந்து யாரை கண்டுபிடிச்சா ரசூலுல்லாஹ் சொன்னதா, இது நரகத்திலையில பார்த்தங்கிறாங்க, வஹியின் மூலமா அறிவிக்கப்படுது. இவர் சொர்க்கவாசி ஷஹீதுன்னு சொன்ன உடனே அப்ப இது என்ன வழங்குது, இது உங்களை யாரு பிற்காலத்து வரலாறு ரசூலுல்லாஹ் காலத்து வரலாறு, இது இவர் சஹாபி இல்லங்க போறீங்களா, சஹாபி தான், சஹாபியா இருந்தாலும் அவர் அந்த வேலையை இப்போ உயிர தியாகம் பண்றது வந்தார் அது ஒரு விஷயம், ஆனால் இந்த வேலையை செஞ்சதுனால அது சின்ன அளவுக்கல்ல அது கரடையை காட்டுறான் அப்படி நரகத்துல அவரை பார்த்தேன். அப்ப இதுல என்ன வழங்குது, நீங்க ஏன் புரிதல் உணர்ச்சியை மக்களை தூண்டிவிட்டு சஹாபாக்களை ஒப்பிடுகிறார்கள், சஹாபாக்களும் ஒன்னான்னு இது எதுக்கு சம்மந்தம் இல்லாம, இது சஹாபாக்களையும் நம்மளை ஒப்பிடுறது அந்த டாபிக் சொல்லிட்டு இருக்கிறோம் இல்ல, அக்கீதாவை கரெக்டா வச்சுக்கிறது, இதுல வந்து இப்படி போனோம்னு சொன்னா சஹாபாக்கள் ஒன்றும் தப்பு செய்யாத போனா என்ன வாயிறேன், கடைசியில வந்து இந்த அவளியா வழிபாடெல்லாம் முடியாது, அந்த நூல் பிடிச்ச மாதிரி நிக்கிற மனிதன் தப்பு செய்யறவன் ரப்பு தான் தப்பு செய்யாதவன் அந்த அந்த எல்லையை எப்ப தாண்டமோ படிப்படியா படிப்படியா போய் தௌஹீதே போயிடும். அந்த ஒரு விஷயத்த நாங்க பார்க்கறோம். இது முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸாச்சா. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல வந்து ஒரு ஆள் பயங்கரமா போர் செய்யறாரு, புகார்ல வந்து 2898 ஹதீஸ்ல வந்து போர் செய்யறாரு, பயங்கரமா அவர் பார்த்தாலே இவர் இவர் மாதிரி யாரும் போர் செய்யலைங்கிற அளவுக்கு இருக்கிறார். அவரை என்ன செய்யறாங்கன்னா, அவரு அவரை சொர்க்கவாசின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல ஒரு நரகவாசி,
என்னடான்னு சொல்லி அவர் ஃபாலோ பண்ணி போனா, இவர் போர்ல காயம் ஏற்பட்டு வேதனை தாங்க முடியாம ஈட்டி நட்டு வச்சு அதுல அப்படி கூப்பிட விழுந்து அதை தற்கொலை செஞ்சுக்கிட்டார். அப்ப ரசூலுல்லாஹி உண்மையாயிடுச்சு. இப்ப போர்ல போய் இவ்வளவு பெரிய வீரதீர பராக்கிரம செயல் செஞ்ச ஒருத்தர் ஒரு வேதனையை தாங்க முடியலங்கிற ஒரு கட்டத்துல வந்து தற்கொலைங்கிற ஒரு முடிவுக்கு போயிட்டார். கடைசி செயல் அதுதான், ஒரு மனிதனுடைய கடைசி தற்கொலைக்கு மன்னிப்பு கேட்க முடியாது. வேற வேறையும் பாவத்துக்காக மன்னிப்பு கேட்கறது உசூர் இருக்கும், தற்கொலை செஞ்சவனுக்கு அதான் கடைசி, மன்னிப்பு கேட்க முடியாது. அப்படியான ஒரு நல்ல ஒருத்தர் போயிட்டார். இவர் யாரு? சஹாபி இல்லையா? இப்ப சஹாபாக்களை பத்தி வந்து நம்ம என்ன சொன்னவங்களோட விளங்காம இதை செய்யறாங்க. அடுத்து வந்து இது கொடுவோம், எல்லாமே என்னன்னு கேட்டாங்க, இந்த விபச்சாரம்ன்ற ஒண்ணு இந்த நேரத்துல அதை ஒரு அதாவது விபச்சாரத்தை மறைப்பதற்காக பில்டப் சேர்த்து செய்யறாங்க. இந்த தௌஹீத் ஜமாத் ஆளு பண்றாங்க, அதுக்கு ஆதாரம் என்ன செய்யறாங்க, பாருங்க மாயிசுனூர் சஹாபி விபச்சாரம் பண்ணார், பண்ணி என்ன செய்யறார், அவரே உணர்ந்தார் ரசூலுல்லாஹி தண்டித்துவிடுங்கள், இப்படித்தான் இருந்தார்களே தவிர வேற வந்து அந்த தவறையிலே நின்றுத்தந்தார்களா அப்படியே அப்படியாங்கிற மாதிரி என்ன செய்யறாரு, பில்டப் கொடுக்குறாரு. அப்படிப்பட்டவங்க இருந்தார்கள். எல்லாரும் அப்படி இருந்தாங்களா? இல்ல. நீங்க லியான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? லியான்டா என்ன? கணவன் மனைவிக்கு ஒரே பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து? கணவன் வந்து மனைவியோடு இன்னொரு ஆணா சேர்ந்திருப்பதை பார்த்து விடுகிறார். பார்த்தா அவருக்கு வாழ முடியுமா? வாழ முடியாது. வேற வேற ஆளுக்கு பார்த்தா நாலு சாட்சி கொண்டு வரணும். கணவன் இப்படி பார்த்துட்டார். பார்த்தவன என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹி வந்து ரசூல் அப்படி பாக்குற என்ன செய்யறது, அவனை கொண்டுடலாமான்னு கேட்கிறார். அப்பதான் இந்த லியான்ங்கிற சட்டம் என்ன, அப்படி கொள்ள விடாம கூடாது, உன் மனைவிய தப்பான இடத்துல இருக்காருன்னு நினைக்கிறியா, நீ சத்தியம் பண்ணிய நாலு தடவை சத்தியம் பண்ணி அஞ்சாவது தடவை நான் சொல்றது உண்மை, நான் பொய் சொல்லிருந்தா என் மீது சாபம் உண்டாக்கும் நீ சொல்லிட்டவன உனக்கு அவளுக்கும் கணவன் மனைவி பஞ்சாயத்து இருக்காது. அது மாதிரி அந்த பொம்பளை என்ன செய்யணும், நான் அப்படி ஒரு கணவர் பொய் சொல்றாரு, நான் எந்த அவங்களோடையும் தப்பு செய்யல அப்படின்னு நாலு தடவை சொல்லி அஞ்சாவது தடவை அவங்க என்ன செய்யணும், நான் தப்பு செஞ்சிருந்தால் என் மீது சாபம் உண்டாகட்டும் இது சொல்றது என்னது, இதுக்கு பேர் லியான். இந்த லியான்ங்கிறது வந்து ரசூலுல்லாஹ் காலத்துல வந்து நிறைய நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. ரசூலுல்லாஹ் வந்து இந்த மாதிரி ஒரு மனைவி தப்பான நிலையில பாத்துட்டேன் அப்படின்றவுன அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டாங்க, யாரு, அதாவது மனைவி இன்னொரு ஆம்பளையோட தொடர்பு, மூணு பேர் வந்துடுறாங்க. இப்ப கணவன் குற்றம் சுமத்துறான் சுமத்துறாரு, மனைவி மேல குற்றம் சுமத்துறாரு, மனைவி மேல ஒரு ஆம்பளை சேர்த்து சுமத்த முடியும், அந்த ஆம்பளை அந்த ஆம்பளையும் சஹாபி தான், இந்த கணவரும் சஹாபி, அந்த மனைவியும் சஹாபி, அவ சம்பந்தப்பட்டு சொல்லக்கூடிய ஆம்பளையும் சஹாபி தான். இப்ப என்ன செய்யறாரு, நான் வந்து கண்ணால இதை பார்த்தேன், என் மீது நான் சொல்றது பொய்யா இருந்தால் என் மீது சாபம் உண்டாகட்டும் சொல்லிட்டார் அவரு, சரியா? அந்த பெண் என்ன செய்யல, ஒத்துக்கல, கிடையாது போய் சொல்றாரு. அவங்க நினைக்கிறாங்க, ஆனா ரெண்டுல ஒரு அகதுக்குமா சாதிப்பும் சொல்றாரு, ரெண்டுல ஒரு ஆள் பொய்யர் தான், ரெண்டு உண்மையா இருக்க முடியாது. உன்னை இவர் சொல்ற உண்மையா இருந்தால் அந்த பொம்பளை போய் சொல்றான், அந்த பொம்பளை சொல்றதா உண்மையாக இருந்தால் இவர் அவசர சொல்றாரு, அப்ப இரண்டும் உண்மையா இருக்குமா, இருக்காது. அப்ப ரசூலுல்லாஹி என்ன செய்றாங்க, அந்த பெண்ணை எல்லாம் கூப்பிட்டு நீ சத்தியம் பண்ணிவிடாத, நல்லா யோசிக்கமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, அல்லாம சத்தியமா கிடையாது, நாலு தடவை சத்தியம் பண்ணிட்டு அந்த பெண்கள் நினைஞ்சாங்க, மறுத்துறாங்க. என்ன மறுத்துறாங்க, நான் வந்து அந்த ஆளோட தப்பு செய்யல. இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையா இருந்தால் அந்த பெண்ணும் விபச்சாரம் செஞ்சாங்கன்னு ஆகுது, யாரோட தொடர்புடுத்தி சொன்னாலும் அந்த ஆம்பளை விபச்சாரம் செஞ்சாங்கன்னு ஆகுது. அவங்க உலகத்துல வாழ்ந்தாங்களா இல்லையா, அவங்க ஹதீஸ் அறிவிச்சாங்களா இல்லையா, அவங்க பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா, நீங்க ஒத்துக்கிட்டே மரண தண்டனை வாங்கிட்டாருன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கிறீங்க, அது ஒண்ணு ரெண்டு பேரும் செஞ்சிருக்கிறாங்க. இதுல என்ன பிரச்சனை, முக்கோணம் வருதா இல்லையா, ரெண்டு ஆம்பளை பொம்பளை பஞ்சாயத்து. இப்ப இவர் சொல்றது உண்மையா இருக்குமே ஆனால் அந்த ஆம்பளையும் விபச்சாரம் செஞ்சவர், இந்த பெண்ணும் விபச்சாரம் செஞ்சவர் ஆயிடுது, உண்மையா இருந்தார். அப்ப அந்த டவுட் அது பொய்யா இருந்தா இவர் அவதூறு சொன்னார்னு ஆயிடுது, அது அவதூறுக்குரிய குற்றம், அதுவும் பாவம் தான். அப்ப ரெண்டு பேர்ல எப்படி இருந்தாலும் இந்த நீ அவதூறு சொன்னவன விசாரணை செஞ்ச குற்றம் வருது, மூணு பேர் பயம் பயம் பண்ணக்கூடாது அப்படி சொன்னாங்களா, நீங்க அப்படி எப்படி யார் மாதிரி கொடுத்தா உடனே உணர்ந்து கொண்டு திருந்தி கொண்டு உடனே மன்னிப்பு கேட்டுவிட்டு எங்களை தண்டிச்சு விடுதல் சொல்லலாம்னு வந்து விடுவார்கள் அப்படின்னு ஒரு சம்பவம் இருக்குது, அனைவருமே அப்படித்தானா. அப்ப வந்து ஹிலால் இப்னு உமையா அவருடைய சம்பவத்தில் நடந்திருக்கிறது, ஓய்வின் அஜிலானி அவர் இதில் நடந்திருக்கிறது, இன்னும் பல சஹாபாக்கள் நடந்திருக்கிறது. அப்ப பல பேர் அப்ப கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், இன்னல்லாஹ யாலமும் அன்ன அஹதகுமா காலிமுன், உங்கள ஒரு ஆள் பொய்யென்றால் பொய்யென்று அல்லாஹ்வுக்கு தெரியும், ஃபஹல் மின்குமா தாயிபுன், யாராவது தௌபா செஞ்சுக்கிறீங்களான்னு கேட்கிறாங்க.
பண்ணிடுறாங்க. நாங்க நான் சொல்வது உண்மை, என் மனைவியை தப்பா தான் பார்த்தேன், அதில் நான் பொய் சொல்லியிருந்தால் என் மீது சாபம் உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய சாபத்தை கேட்கிறாங்க, சாதாரண விஷயம் அல்ல, அவங்களும் கேட்கிறாங்க, அந்த பெண்ணு கேட்கிறாங்க. அப்ப யாரோ ஒருத்தர் அந்த அளவுக்கு துணிஞ்சிருக்காங்கல்ல, யாராவது பொய்யரா இருந்தா அல்லாஹ்வுடைய சாபம் எனக்கு வேணும்னு கேட்கறது எப்படிப்பட்ட ஒரு தைரியம் வேணும் அப்படி எடுத்துக்கொள்வதா? இது என்ன எடுத்துக்கொள்ள போறீங்க? அல்லது இது புகாரில் பொய்யா எழுதி வச்சுட்டா இருக்க போறீங்களா? லியான் கிடையாது, லியான்ங்கிறதுல இருந்து என்ன உங்களுக்கு பாடம் கிடைக்கிறது? அவதூறு சொன்னார் விசாரம் பண்றாரு விட்டுருங்க. ரெண்டுல பல கேஸ் வருது, சில கேஸ்ல ஆம்பளை உண்மையா இருக்கலாம், சில கேஸ்ல பொம்பளை உண்மையா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த லியான்ல வந்து என்னத்தை கேட்கிறாங்க அல்லாட்ட, நான் பொய் சொல்லி இருந்தால் என் மீது சாபம் உண்டா? ரெண்டு பேரும் கேட்கிறாங்கல்ல, ரெண்டுல ஒரு ஆள் தப்பு செஞ்சாருக்கான, அவரும் தைரியமாக சத்தியம் பண்ணி, நாலு தர சத்தியம் பண்ணி, அஞ்சாவது தர பண்ணி, எனக்கு சாபம் உண்டாகணும், தண்டனை எனக்கு வந்துடக்கூடாது, அவர் சத்தியம் பண்ண மரத்துல தண்டிக்கணும். என்ன இந்த கணவன் சொன்னோட அவர் தண்டிக்கணும், தண்டிக்க கூடாது, மரண தண்டனை கொடுக்க கூடாதுன்னு சொன்னா அந்த பெண்ணும் என்ன செய்யணும்? சத்தியம் பண்ணணும். எப்படி பண்ணனே? நான் இந்த அவனுக்கு தொடர்பு கிடையாது, இந்த பொய் சொல்றாரு, நான் பொய் சொல்லியிருந்தால் என் மீது அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும், உனக்கு தண்டனை இல்லை, உனக்கு தண்டனை இல்லை, புருஷன் முன்னாடி வாழக்கூடாது, போங்கன்னு வெத்திட்டாங்க. இது என்ன பொண்ண சாபம் வளர்த்துட்டா? இது இருக்கா இல்லையா? இப்படி ஒரு கான்செப்ட் என்ன, இதுல என்ன விளங்குறீங்க? அப்ப சஹாபாக்கள்ங்கிறவங்க வந்து எல்லா மனிதர்களை பொறுத்தே இருந்தாங்க, ஜாகிலியா காலத்துல செஞ்சாங்க, இப்பெல்லாம் இல்ல, அப்பெல்லாம் வந்து வர்றாங்க. ஜாகிலியா காலத்துல அறியாமை காலத்துல அப்படின்னா இருந்தாங்க, விசாரம் செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இருந்தார்களா? வந்த பிறகு ஒன்னு ரெண்டு பேர் செய்தாலும் வந்து அழுது புரண்டு எல்லாம் எங்களை தண்டிச்சு விடுங்கள், மறுமையில தண்டித்து விடாதீர்கள் ரசூலுல்லாஹி வந்து கேட்டாங்களா இல்லையா? கேட்டாங்களா? அது மட்டும்தான் பாப்பீங்களா? கேட்டவா இருப்பாரு, கேட்காம இருப்பார்ல, எவ்வளவு பேர் கேட்காம இருந்திருக்கிறாங்க. அப்ப எல்லாமே நடந்திருக்கு, அதாவது மோசடி பண்ற விஷயங்கள், ஏமாத்துற விஷயங்கள், பதவிக்கு ஆசைப்படுற விஷயங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி கொடுற விஷயங்கள், அவதூறு சொல்ற விஷயங்கள். ஆயிஷா நாயகி அவதூறு சொன்னாங்களா இல்லையா? அதெல்லாம் யாரு அவங்கெல்லாம் சொல்லிவிட்டு கசையடி வாங்கினாங்களே. அப்ப அவங்கெல்லாம் யார? அந்த ஹசானி தாபித்துடைய கமிஞ்சதுன்னா அவரே கசையடி கொடுக்கப்பட்டார. அப்ப என்ன மேட்டர் இதுல? சகாபாக்கள் சகாபாக்கள் மக்களை உணர்ச்சியை தூண்டி விட்டு என்ன செய்யறாங்க? ஜாக்கில் இருந்து அறிக்கை விடுறாங்க, கண்டன அறிக்கை. ஏன் இது நேர்த்தானு சொன்னேன், இதுதான் இப்ப ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப இதெல்லாம் என்ன செய்யறாங்க? இதெல்லாம் சொல்லும் பொழுது கேட்டுக்கொண்டு கூட இருந்தவர்கள், இதெல்லாம் இன்னைக்கு தான் சொல்றோமா, கேட்டுக்கொண்டு கூட இருந்தவர்கள் இப்ப பாக்குறாங்க. இப்ப நம்ம வந்து வசமாக பணத்தை திருடி மாட்டிக்கிட்டோம், பதில் சொல்ல இயலல, அது மாதிரி பிற விஷயம் மார்க்க விஷயத்துல கல்ல வேலை பார்த்துட்டோம். ஆனாலும் இது எதனால எடுபடுதுன்னு கேட்டா, இவன் பிஜே சொல்றத மக்கள் கேட்கிறாங்க, அவனை வந்து சகாபியத்து திராண்டு ஒரு உணர்ச்சி தூண்டி விட்டோம்னு சொன்னா இந்த கூட்டத்தை மறைஞ்சிடும், பணத்தை பத்தி பேச மாட்டாங்க, அதான் இவன் இந்த பொய்யாவன் அவன் அப்படிங்கிற மாதிரி டாபிக் திரும்பிடும். இதான் மடையை மாத்துறது. மடை யார் மாத்துறா? நீங்க எதுக்கான போய் சொல்றீங்க? அப்ப உங்கள் சௌரியமாத்துல பயணித்த தாய்கள் இப்ப நிலையை மாத்திட்டாங்க. என்னது? சகாபாக்கள் வந்து தப்பு செய்ய மாட்டார்கள், அப்படி ஏதோ செய்துவிட்டார்களே, ஆனால் உடனே வந்து ரசூலுல்லாஹி தண்டனை பெற்றுக் கொள்வார்கள். மூணாவது டாபிக் சஹாபி இல்லைங்கிறாங்க. இது உண்மையா? இதுதான் சகாபாக்களை பத்தி இதுவரைக்கும் நீங்க தௌஹீத் ஜமாத்துல கூட இப்ப கொள்கை அடுத்த கொள்கை மாறுதா? சகாபாக்களை பற்றி கொள்கை தானே, இது மனசுல எப்படி அவங்களை நம்பணும், சகாபாக்களை பற்றி இவங்க எப்படி நம்பணும்ங்கிறாங்கன்னா அவங்களை பின்பற்றக்கூடாது, அது சொல்லிடுறாங்க கரெக்டா, ஓகே பின்பற்றக்கூடாது. அதே நேரத்தில் வந்து சகாபாக்கள் தப்பு செய்வாங்க, செஞ்சால் உடனே சுதாரித்து உடனே ரசூலுல்லாஹி வந்து உடனே மன்னிப்பு கேட்டு உடனே மரண தண்டனை கூட வாங்கி கொண்டு போய்விடுவார்களே தவிர அந்த மாதிரி பொய் சத்தியமெல்லாம் பண்ண மாட்டார்கள். அந்த லியான் பண்ண ஆளுக்கெல்லாம் யாரு? யாரோ ஒரு ஆள் பொய் சத்தியம் தானே பண்ணிருக்காங்க. அப்ப யாரெல்லாம் லியான் பண்ணார்களோ சகாபி இல்லைன்னு சொல்ல போறீங்களா இல்லாட்டி? அப்ப என்ன மேட்டர்? இப்ப தூண்டி விடுறதுக்கு பயன்படுத்த பாக்குறாங்க. எதுக்கு? மக்கள் வந்து மக்கள் இல்ல, ஊர் மக்கள் வெளியூர்ல அவர்களை கூப்பிட்டு வச்சு நடத்தி பாக்குறாங்க. அதை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யலாம்னு கேட்டா, ரொம்ப அசிங்கமா சொல்லி பயங்கரமா ஒரு மனிதனே இந்த மாதிரி கேவலப்படுத்துற மாதிரி பேசு, நல்லா பேசுங்க. உங்களுடைய அந்த பேச்சின் மூலமாகத்தான் இன்னைக்கு மக்கள் உழவு பக்கம் அதிகமான மக்கள் உங்களை புறக்கணிச்சது. காரணமே என்ன? என்னுடைய விளக்கம் அல்ல, உங்களுடைய உளறல்கள். நல்லா விளங்குங்க, உங்களுடைய உளறல்களும் உங்களுடைய பொய்களும் உங்களுடைய அயோக்கியத்தனங்களும் துணிச்சி வந்து மனித மாமிசத்தை சாப்பிடுவதும் நிரூபிக்கப்படாத விஷயங்கள் எல்லாம் உண்மையை போல சித்தரிக்கிறதும் வதந்திகளை எல்லாம் உண்மை மாதிரியாக கதையை கைகால் மூக்கெல்லாம் வச்சு பேசுவதும் 25 வருஷத்துக்கு கொஞ்சம் 35 வருஷம் நடந்தது கதை விடுவதும் இதுகளெல்லாம் நீங்க தக்க வைக்கணும். தக்க வைப்பீங்க, யார் வைப்பீங்க?
மர்கஸ கட்டிட்டு இருக்கிற சிலரை அவங்க கூட விலகி நிக்கிறாங்க. இன்னைக்கு தக்க வைக்க முடியுமே தவிர மக்களை தக்க வைக்க முடியாது. உங்களுடைய ஒவ்வொரு பேச்சுகளும் தான் மக்களுக்கு உண்மையை புரிய வைக்கிறது. நான் சொல்லி புரிவதை விட இப்படி இருக்கு. அப்ப சஹாபாக்களை பற்றிய நிலை, அடுத்த கொள்கை மாற்றம். என்ன மாற்றம்? சஹாபாக்கள் தப்பு செய்ய மாட்டார்கள், செஞ்சா உடனே உலகத்தில் தண்டனை பெற்றுக் கொண்டு தூய்மை புனித ஆத்மா ஆகிவிடுவார்கள். இதுதான் இப்ப புது புது கண்டு புது கொள்கை. இது இதுவரைக்கும் தௌஹீத் ஜமாத்தில் இல்லாத ஒரு கொள்கை. அதனாலதான் தௌஹீத் ஜமாத்தை எதிர்த்து அம்புட்டு போய் என்னையும் மட்டும் எதிர்க்கலாம். தௌஹீத் ஜமாத்தை ஆதரிக்கிறாங்க. தௌஹீத் ஜமாத்தை எதிர்த்து எதிர்க்கிறா எதிர்க்க எதிர்த்தான் கொள்கைதான் எதிர்த்தான். கொள்கைக்கு எதிர்த்தால் இப்பவும் எதிர்க்கணும்ல. இப்ப எல்லாரும் யாரை எதிர்க்கிறாங்க கேட்டா என்னையத்தான் எதிர்க்கிறாங்க. அப்ப இந்த சகாபாக்கள் விஷயமா சொல்றது நான் கேட்கிறேன். இப்ப பகிரங்கமா நான் சொல்றேன், நீங்கள் இந்த சகாபி விஷயமாக நான் சொன்ன சரி தவறு என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் இது குறித்து சகாபி குறித்து நான் அன்னைக்கு சொன்னதுல இருந்து இதுவரைக்கும் நான் என்ன சொன்னோம் அத்தனை குறித்தும் இந்த ஜாக்கில உள்ளவர்கள் விவாதம் செய்ய தயாரா இருக்கிறீங்களா? தௌஹீத் ஜமாத்துக்கு தயாரா இருக்கிறீங்களா? இந்த என்டிஎஃப் சின்ன ஆளுமே உள்ள வாதம் பண்ணுவார்கள் தயாரா? நீங்க இந்த சகாபிங்கிற டாபிக்ல வாங்க, நீங்க பேசுனீங்க அதான் மார்க்கத்தில் உள்ளதா? நான் சொல்றது மார்க்கத்தில் உள்ளதா? சகாபாக்களை பற்றி என்ன செய்யணும் என்னுடைய நிலையை கூட தெளிவா சொல்றேன். சகாபாக்கள் சிறந்தவர்கள், தியாகத்தால் சிறந்தவர்கள். அவங்க தியாகத்தை அடைய முடியாது. பொருளாதாரத்தை கொடுப்பது உயரம் எல்லாத்திலையும் உயர்ந்தவர்கள். அதே நேரத்தில் மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை. நம்மளை மாதிரி எல்லா விதமான தப்புகளும் செய்திருக்கிறார்கள். அளவுல கூட குறைய கம்மியா இருக்கலாமே தவிர செஞ்சார்கள். செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்காமலும் இருந்தார்கள், மறைத்தும் இருந்தார்கள், சொல்லாமலும் இருந்தார்கள். அப்ப உலகத்து தெரியாம தனக்கு பொய் சொல்லி பொய்யாக சாபத்தை கேட்டார்கள், எல்லாம் செய்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களை நாம வந்து ஒரு ஏன் பின்பற்றக்கூடாது என்பதற்கு உதாரணமா இதையெல்லாம் சொல்லணுமே தவிர இழிவுபடுத்த சொல்லக்கூடாது, கேவலப்படுத்த சொல்லக்கூடாது. நம்மளை கம்பேர் பண்ண நம்ம எங்கேயோ போயிருவோம், அதுல பாரதி போயிருவோம். அவங்களோட கம்பேர் பண்றது சொல்றது கிடையாது. இப்ப நபிமார்களுடைய விஷயம் சஹாபி விஷயம் சொன்னோம்னா உடனே சஹாபியோடு தன்னை ஒப்பிடுகிறார். யார் ஒப்பிட்டா? இது ஒப்பிடுறதா? அதுல இருந்து பாடம். நபிமார்களுடைய வரலாறு ஒரு ஆதாரத்தை சொல்லி காட்டினா ஒரு பாடம், சகாபாக்களை சொல்லி காட்டினா அது ஒரு பாடம். அதனால இந்த சகாபி விஷயமாக நீங்க சில சகோதரர்கள் இந்த நட்பு முறையில சில யோசனைகள் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. வாட்ஸ்அப் மூலமா, போன் மூலமா, மெயில் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. இது பேசாதீங்க, தப்பு தப்பா சித்தரிக்கிறாங்க, நம்ம மக்கள் எல்லாம் வெறுக்கிறோம். வெறுக்கிற பத்தி நான் கவலையே பட மாட்டேன். ஏன் நீங்க வெறுக்கிறீங்க என்பதற்காக வேண்டி நான் உண்மையை மறைக்கணுமா? நீங்க எதை விரும்புகிறோ அதை மட்டும் நான் சொல்லணுமா? அப்படின்னா தௌஹீதே செஞ்சிருக்க மாட்டேன் இவ்வளவு காலத்துக்கு. அதனால வந்து சஹாபாக்களை பற்றி நீங்க உண்டாக்குற சித்திரம் ஆபத்தானது. ஷியா உண்டாக்குறது ஆபத்தானது. அவன் எல்லாத்தையும் ஆயிஷா அபூபக்கர் அப்படியே காப்பிடுவான், அதுவும் ஆபத்து. இதுக்கு முந்தைய தௌஹீத் ஜமாத் நிலை என்னது? இதே நிலையில் தான் நம்ம பயணித்தோம். அதனால நீங்க என்ன சொன்னாலும் சரி, இதுக்கு துண்டுதான் வெட்டி போடுவாங்க. பத்து சஹாபி தனக்கு எதிராக சாபம் கட்டார் பார்த்தீர்களான்னு கட் பண்ணி போடுவாங்க. என்னத்தை கட் பண்ணி போட்டாலும் உங்களுக்கு நான் வைக்கிற அன்பான வேண்டுகோள் என்னன்னு கேட்டா முழுசாப்பாங்க. ஒரு ஒரு தலைப்புல நம்ம சொன்னோம் என்று சொன்னால் அது முழுசாக நீங்க என்ன செய்யணும், மொத்தத்தை நீங்க பாக்கணுமே தவிர துண்டு துண்டாக பாக்காதீங்க. அப்ப இது எல்லாத்தையும் நீங்க தொகுத்து வச்சு பார்த்தா என்ன வழங்குதுன்னு கேட்டா, இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை வந்து வஹி மட்டும்தான் மார்க்கம். வஹி மட்டும்தான் மார்க்கம் என்பதில் விட்டு தாண்டுறது எங்கு எப்போ தாண்டுவோம் என்று கேட்டால், சஹாபி தப்பு செய்ய மாட்டாங்க, இமாமுல் தப்பு செய்ய மாட்டாங்க இப்படிங்கிற ஒரு சிந்தனை மூளையில் ஏறும் பொழுது தான் அவர்கள் தப்பே செய்ய மாட்டார்கள் என்று சொன்னால் அது இஸ்லாத்துக்கு வந்த பிறகு தப்பே செய்யலையாம். இப்படி நீ நம்பிட்டாயானால் அப்போ உன்னை எங்கே உண்டை விட்டுறீது? இப்படி டிஎன்டிஜியில் உள்ளவனாம் இந்த மெயின் செட்டுக்கு வந்துட்டான்னு வைங்க, அப்போ சஹாபாக்கள் தப்பே செய்யலை. அப்போ சிந்தனையிலும் தப்பு செய்ய மாட்டாங்கல்ல. தனிப்பட்ட செயல்களை தப்பு செய்யலைன்னா வணக்க வழிபாடுகளை உண்டாக்குறதுல தப்பு செய்வாங்க, விதத்தையாக உண்டாக்கிடுவாங்க. அவங்க செஞ்சதெல்லாம் அதிசல் உள்ளாக தான் இருக்கும் அப்படின்ற இந்த செலவுகள்லாம் சொல்கிறாங்களே, அந்த பாதையை நோக்கி இழுக்கிற மாதிரி அவர்களை கொண்டு செல்கிறான். அப்போ இதனுடைய அறியாமை நீங்கள் என்ன செய்யணும், வழங்கி கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கொண்டாலும் இந்த மாதிரி அவங்க என்ன கொள்கையில் இருக்கிறாங்களோ அது மாற்றமாக பேசுகிறாங்க. அதை என்னையை வந்து கேவலப்படுத்த முடியும் என்று சொன்னால், அதுக்கு ஒரு கருவியாக பயன்படுத்த முடியும் என்றால், உணர்ச்சியை தூண்டிவிட்டு இவனை வெறுக்க வைக்க முடியும் என்று சொன்னால், மார்க்கத்தை திக்கி காலில் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு மனோ இச்சை பிரகாரம் இவன் பேசக்கூடியவங்க என்பதற்கு இந்த சகாபாக்கள் பிரச்சனையை ஒரு ஆதாரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்.